நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்னும் அந்தளவுக்கு ரூம் கம்ஃபர்டாக இல்லை. வெளியே சாப்பிட போகலன்னு சொல்லிட்டு சாப்பிட போனால் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம். அங்கே தான் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சு அப்படின்னாங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்கினோம், அதுவே ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். நாங்கள் வாங்கினதை பற்றி அதுக்கப்புறம் மீட்டுக்கு மேகி போயிடுச்சுக்கா ஓகே அப்படின்னாங்க. மேகி செஞ்சு கொடுத்தாங்க, அதுவுமே நம்ம இந்தியன் ஸ்டைலில் காய்கறிலாம் போட்டு கொஞ்சம் கரம் மசாலாம் போட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து திருப்பி அகைன் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக யானை பார்க்குற அங்கேயே வேறு யானையோட சாணம் தான் இருக்கு. வரும்போது ஏன் பயமுறுத்துற போகும்போது காட்டு எறும்பு பார்த்தோம். வரும்போது புழுகு பூனைன்னு சொல்லுவாங்க, காட்டு பூனை நல்லா அதுவே ஒரு 2 அடிக்கு இருந்துச்சு. இப்போ அதை விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். அங்கே கூட யானையோட சாணம் மாதிரி தான் இருக்குது. யானை பார்ப்போம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ யானை மோஸ்ட்லி பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க காலையிலாம். கண்டிப்பாக இப்போ யானையோட ஸ்பாட்ல சிலடா சொல்கிறாங்க, கண்டிப்பாக யானைகள்லாம் போனால் அதிகபட்சம் அதிகபட்சம் பார்த்தா முடியும், நிறைய டைம் நிற்கும் அப்படின்ற அதனால பார்க்குறோம். இருந்தால் உங்களுக்காக கேப்சர் பண்ணி காமிக்கிறோம். பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் தான் இங்கே கஷ்டப்படுறோம். விடுங்க, வீடியோ வீட்டில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்க, கை தட்டி பாருங்க. நாங்கள் தான் இங்கே கண்டிப்பாக கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை கை தட்டி வீட்டில் என்ஜாய் பண்ணி பாருங்க. எங்களை குறிப்பாக இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் பார்த்து பரமப்பட மக்கள் உங்களுக்கு தான். அதுக்கு தைரியம் ஆளுக்குப்படி போறதுக்கு வெறும் பாறையை பார்த்தலாம் யானை சொல்லி நின்ற இடையில ஒரு இடத்துல பரவாயில்ல. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு, அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோலாம் பார்க்க முடியும். இப்போ ஏன் இந்த வீடியோவில் எல்லா வீடியோ பேச மாட்டேன், ஏன் இந்த வீடியோவில் பேசிட்டு வரேன்னா ஏன் ப்ரோ, இதுவரைக்கும் வந்த வீடியோலாம் பேச மாட்டேன், ஏன் இந்த வீடியோவில் பேசுகிறேன், நைட்டில் போகிறேன், கொஞ்சம் பயமாக இருக்குது, பேச்சு துணைக்கு ஏதோ ஒன்று புலம்பிட்டு போனால் நான் பாட்டில் பாத்தீங்களா எப்படி போயிட்டு இருக்கோனே, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் வட்டம் ப்ரோ, அடப்போ ப்ரோ, ரூம்ல போயிட்டு இந்த மாதிரி பேசுவோம். ஜிபி முத்து மாதிரி நண்பர்களே, இப்ப என்னாச்சுன்னா நாங்க திருச்சியில இருந்து கிளம்பி வந்தோம் அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூமு 2500 ரூபா, அந்த ரூமே வந்துருச்சு. அந்த ரூமுக்கு என்னது ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம். அந்த ரூம் உங்களுக்கு காமிக்கிறோம், பாருங்க நண்பர்களே. நீங்களும் வந்து அந்த ரூம் எடுத்து தயவு செஞ்சு தங்காதீங்க. ரூமுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நேந்திர சிப்ஸ் நல்லா இருக்கா? அருமையா இருக்கு பாருங்க. ஒரு ட்ரிப் வந்ததுக்கு எவ்வளவு தீனி.